தொடர்ந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சின்ன கஷ்டம் தான் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக பண்ணுறத மறந்துடாதீங்க. இந்த கஷ்டம் வேணான்றவன் அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு பாஸ் பண்ண முடியாமல் கேட்டால் வேலை கிடைக்கலேன்னு, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது என்ன ப்ரூவ் பண்ணுறிய அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நிலைமை வேணான்னு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக படிங்க, பாஸ் பண்ணலாம். நம்பர் 11, சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்த ஊர் தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்திருக்காரு, ஆப்ஷன் பி. நம்பர் 12, தமிழ் எண்களை கூட்டுக, கா ப்ளஸ் உ. கா அப்படிங்கிறது 1, உ அப்படிங்கிறது 2, கூட்டுனா 3, ஆப்ஷன் ஏ. இதை நீங்கள் ஃபுல்லாக 10 இதே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த 10 எழுத்துக்களையும் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேங்க. நம்பர் 13, சரயு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது, உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் ஏ. நம்பர் 14, உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள், April 23, ஆப்ஷன் சி. நம்பர் 15, ஆயம் என்பதன் பொருள் யாது, தோழியர் கூட்டம், ஆப்ஷன் பி. நம்பர் 16, முகமது கஜினியினால் தோற்கடிக்கப்பட்ட சாஹி மரபைச் சேர்ந்த இந்து அரசர், ஜெயபாலர், ஆப்ஷன் பி. நம்பர் 17, காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம், கொல்கத்தா, ஆப்ஷன் டி. நம்பர் 18, இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர், கிளமன் அட்லி, ஆப்ஷன் ஏ. நம்பர் 19, இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர், இக்னேசியஸ் லயாலா, ஆப்ஷன் பி. நம்பர் 20, தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி, ஈவே ராமசாமி, ஆப்ஷன் ஏ.